இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ரிலேட்டிவ்ஸுக்கோ நம்ம வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுவோம். சாட் பண்ணுறது எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். நான் சொல்கிற ட்ரிக்ஸை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ரிலேட்டிவ்ஸுக்கோ ஸ்டைலிஷான ஃபாண்டில் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நமக்கு அதுக்கு ஒரு ஆப் தேவைப்படுது. அந்த ஆப்பை வந்து நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க, பப்ளி இண்டிக்ஸ் கீபோர்டு அப்படின்னு அடிங்க. அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே இதை ஃபஸ்ட்டு வந்துருக்கு பாருங்கள், பப்ளி இண்டிக்ஸ் கீபோர்டுன்னு வந்துருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால எனக்கு டைரெக்டாக ஓப்பன்னு கேட்குது. நீங்கள் முதல் தடவை பண்ணக்குள்ளே உங்களுக்கு இன்ஸ்டால்னு கேட்கும். சரி வாங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த அக்செப்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அலோன்றதை கொடுங்க. இந்த அலோ பப்ளி ஏஐ கீபோர்டுன்றது பார்த்தீங்களா, இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்னு கேட்குது, இங்கிலீஷ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்த பிறகு என்னேபிள் த பப்ளி ஏஒன் கீபோர்டுன்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு கொடுங்க, ரீஜியன் இந்தியான்னு கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு கீழே வாங்க. கொடுத்துட்டு கீழே வந்தோடனே இது இருக்குது பாருங்கள், பப்ளி ஏஒன் கீபோர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. அது டிசேபிள் இருக்குது, நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. உங்கள் வாட்ஸ்அப்புக்கு போய்க்கலாம். டச் பேடில் தான் வந்து எனது வந்து செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து வந்து இந்த பப்ளி ஏஒன் கீபோர்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இது வந்து அந்த கீபோர்டு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்குது. சவுண்ட் வரணுமா, கீபோர்டு ப்ரெஸ் பண்ணக்குள்ளே சவுண்ட் வரணுமா, பாப்பப் வந்து எப்படி இருக்கணும், அதோடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணுமா, லாங்காக இருக்கணுமா, நார்மல்னு கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணக்குள்ளே சவுண்டு வரணுமான்னு கேட்குது. எனக்கு சவுண்டு தேவையில்லை. வைப்ரேட் வரணுமான்னு கேட்குது, தேவையில்லை. ஓகேவா, நம்பர் ரோவாக இருக்கணுமான்னு கேட்குது. அதை கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அக்செப்ட் அண்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். திரும்பி அகைன் அலோ கொடுங்க. அடுத்தது அக்செப்ட் அண்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வாங்க உங்கள் வாட்ஸ்அப்புக்கு போயிடுங்க. அட்டாச் மெசேஜ் பண்ணுங்கள். ஞானவேல் என்ற ஒருவருக்கு நான் மெசேஜ் பண்ண போகிறேன். பாருங்கள் கீபோர்டு வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஏதாச்சும் ஹாய் அப்படின்னு நடிக்கிறேன். ஹாய் நடிச்சுட்டு ஃபாண்ட்டு தோருக்கு பாருங்கள். இந்த நிறையா ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள். இந்த இந்த சைட்டை பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்துருக்கு பாருங்கள். எந்த ஃபார்மேட்டில் இந்த ஹாயின்றதை அனுப்பணும்னு கேட்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை பாருங்கள், கலராக ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிக்கரை கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ஹாய்னு வருது பாருங்கள். இந்தமாரி நம்ம சேட் பண்ணுறது ஸ்டைலிஷாக நம்ம சேட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ், அதேமாரி இதில் நிறையா ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் இது இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், கடைசியில் ரைட் ஹேண்டில் கார்னரில் பாருங்கள், இதில் எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நிறையா ஸ்டிக்கர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்தமாரி நிறைய ஸ்டிக்கர்ஸை பயன்படுத்திக்கலாம். அதேமாரி நீங்கள் என்ன லெட்டர் அடித்தாலும் ஸ்டைலிஷாக பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள் ஹாய் அவ்வாறுன்னு திருப்பி அவருக்கு அனுப்புகிறேன். ஹாய் அடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பப்ளிக் கீபோர்ட் பயன்படுது. இதை பயன்படுத்தி நம்ம யாருக்கு வேணாலும் ஸ்டைலிஷாக லெட்டரை வந்து சென்ட் பண்ணிக்கலாம்.